என் பேர் சுப்பிரமணி. என் பேர் என் மனைவி பேர் ஈஸ்வரி. நாங்கள் எங்கள் கல்யாணம் ஆகி 35 வருஷமாக நாங்கள் மனசார எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத எந்த ஒரு இல்லாத அன்யோன்யமாக நாங்கள் வாழ்ந்து வந்தோம், வாசப்படியாக இருந்தோம். அதனால் அந்த காரணத்தினால இன்றைக்கி அவங்க பிரிஞ்சு திடீர்னு உடம்புக்கு காரணமாக என்னை விட்டு பிரிஞ்சாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து அவங்க பிரியல, என் கூட இருக்கிறாங்க நினைப்பில் தான் நாங்கள் வாழ்ந்து வந்திருந்தோம். அதனால் அவங்க ஒரு சிலையாக வடிவிச்சு அவங்களை கோயிலாக கட்டினோம். அவங்க அம்மனுக்கு நிகராக நான் அவங்க நினச்சேன். அவங்க நினை கீட்டு விட்டு நான் மணிமண்டபம் கட்டி வாழ்ந்து வந்துருக்கிறேன். இந்த காரணத்தினால எங்கள் பசங்க, மூணு பசங்க எனக்கு அனுப்புகிறோம், காளிதாசன், கண்ணதாசன், மேல்தாசன்ற மூணு பசங்களும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க அம்மா பாசத்தை அவங்க பகிர்ந்துருக்குறாங்க. பகிர்ந்துன்னு எந்த ஒரு இது இல்லாத அவங்க நடத்தி வந்துருக்குறாங்க. இதனால் வந்து இதே மாதிரி எல்லா குடும்பமும் நல்லா இருந்து எல்லாம் வந்து ஒற்றுமையாக இருந்தோம். நாங்கள் வாழ்ந்த மாதிரி நீங்களும் வாழ்ந்து நல்ல மாதிரியாக வாழ்க்கை நடத்துங்க. யாருந்தும் அன்னோனியமாக இருங்க. அதுதான் எங்களுடைய ஆசை, என்னுடைய ஆசை அதுதான். 100 டைம் சொன்னாலும் அதே அந்த ஆசை தான் என்னுடைய. என் மனைவி ஆசை அதுதான். அவங்க இருக்கும்போது தான் ஆசைப்பட்டு எல்லா குடும்பத்தையும் வாழ வச்சாங்க. இன்றைக்கி அவங்க வாழ வைக்குவாங்கன்ற என் ஆசை செய்து எல்லாம் வந்து அவங்க பாருங்கள், அவங்க ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்க. 31ஆம் தேதி 3/31/2023 வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு சில திறப்பு விழா. அனைவரும் வந்து கலந்துங்க. 1000 பேருக்கு அன்னதானமும், 500 பேருக்கு புடவை சேலையும் அன்னதானமாக கொடுக்கணுன்ட்டு முடிவு பண்ணிக்கிறேன். எல்லாம் வந்து அதில் கலந்துருங்க. எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பெற்று சொல்லுங்கள். பின்னாடி இருக்கிற கோட்டை அழுத்து நீக்கிட்டு கோயில் கலைமா போயிட்டேன்.
அதுல பேசாத நம்ம